வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒண்ணு வந்து சொல்லிக்கிறேன், நான் வந்து நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன், அதை நீங்க இன்னும் பார்க்கலாம். அந்த வீடியோ லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை போய் பார்த்துட்டு அந்த வீடியோஸ்க்கு வந்து உங்களோட ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுங்க. ஏன்னா புதுசாக வந்து ஒன்று ட்ரை பண்றேன், உங்களை நம்பிதான். ஸோ உங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுத்து அதுக்கு வந்து செக் பண்ணுங்க, அதையும் வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் தான் உங்க அப்துல். ஸோ இந்த வீடியோவில் வந்து திங்கக்கிழமை சித்தி டூவில் வந்து என்னோட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் எப்பயும் போலவே வீக்கெண்ட் ப்ரோமோன்னு ஒன்று போட்டாங்க, அதில் வந்து பழைய சீன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். அதே மாதிரி உள்ளே போய் பார்த்தா அதே மாதிரி பழைய சீன் தான் வந்து இருந்துச்சு. அதில் வந்து வெண்பா வந்து ஒரு கேள்விக்குறியோட முடிச்சிருந்தாங்க, நான் வந்து எலெக்ஷன்ல ஜெயிப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு. இது யாருக்குமே தெரியாது, அப்படியே பயங்கர சஸ்பென்ஸோட வச்சிருக்க மாதிரி காட்டினேன். கிளீனா தெரியும் வெண்பா தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா எப்படி ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு சஸ்பென்ஸ். இன்னைக்கு எபிசோட் வந்து கண்டிப்பா அந்த எலெக்ஷன் சீன் தான் வந்து ஃபுல்லா எபிசோட் ஃபுல்லா இருக்கும். அதாவது ஸ்டார்டிங்ல வந்து எலெக்ஷன் வந்து அந்த ஓட்லாம் வந்து கவுண்ட் பண்ற மாதிரி, அண்ட் ரிசல்ட்ல வந்து வெண்பா ஜெயிச்ச மாதிரி தான் சொல்லுவாங்க. உடனே வந்து செம ஷாக் ஆகும் மல்லிகாக்கு, எப்படிதான் நம்ம காசு கொடுத்தோம், ஃபிளைட்டுக்கு வந்து டிக்கெட் கொடுத்தோம், அப்படி இருந்தும் நம்ம தோத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. ஸோ அப்ப எப்பயும் போல வெண்பாவும் கவிதும் வந்து அப்படியே எகத்தாளமா வந்து அப்படியே கெத்தா வந்து நின்று, நான் எப்படி தோத்தியும் தெரியல அத்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து போவோம். ஸோ எப்படி வந்து தோக்க வச்சாங்க, என்ன பிளான் பண்ணி வந்து அந்த காசை வந்து திருப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு எபிசோட்ல இருக்கும். அண்ட் என்ன வந்து அந்த கவர்ல வச்சாரு அந்த சிங்காரமும் அதுக்கப்புறம் ரவியும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு க்வெஸ்டின் மார்க். நான் என்ன நினைக்கிறேன்னா, இது மாதிரி ஒரு லெட்டர்ல வந்து எனக்கு வந்து இந்த தேர்தலில் வந்து வின் பண்ண ஆசை இல்லை, வெண்பாக் வந்து எல்லாரும் வந்து ஓட்டு போடுங்க, வெண்பாக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல வந்து எழுதி கொடுத்துருப்பாரோ கவின் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு கெஸ் மாதிரி இருக்கு. ஸோ பார்க்கலாம் என்னதான் அந்த என்வலப்ல வந்து வச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நீங்க ஏதாச்சும் கெஸ் பண்ணியிருந்தாங்க மிஸ் பண்ணாம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய சீரியல் ரிவ்யூக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.